வீட்டில் சளி நேரம் என்ன சாப்பிடுவாங்க? வெறும் சாம்பார் என்ன சாப்பாடுனா தோசை இட்லி கறி சாப்பிடுவா வீட்டில்? ம், சைவமா இல்லை நாட்டுக்குள்ள போடுவாங்க? என்ன கறி போடுவாங்க? கோழி இல்லை. வீட்டில் சாப்பிட்டு வந்தியா இல்லையாடா? இட்லி சாப்பிட்டியா? நீ தினமும் சாப்பிட்டு வருவீங்களா இல்லை சில நாள் சாப்பிட்டு வருவீங்களா இல்லை சில நாள் சாப்பிடாம வரீங்களா? தினம் அரசியல் பேச நான் விரும்பல, திட்டமிடுதல்ல இந்த மாதிரி ஒழுங்காக பண்ணணும். அடுத்தவங்களை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை. நான் இன்னைக்கு பேசுகிறேன், நான் சொல்கிறேன் அரசாங்கத்துடைய தன்மை எந்த அளவுக்கு சாதாரண மக்களுக்கு பலனடையும் வகையில். குறிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எதிர்காலம்ன்றது இன்றைய மாணவர்கள் குழந்தைகள் தீர்மானிக்கக்கூடியதாகுது. அப்போ முதலமைச்சர் இதை நன்கு அறிந்து எப்பயும் சொல்றது போல் கல்வியும் சுகாதாரமும் இரண்டு கண்கள் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு சிறந்த ஒரு திட்டமாக சின்ன குழந்தைகள், அதாவது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும், ஏன்னா அதுக்கு அடியில் அங்கன்வாடியில் போகிறாங்க, அங்கே சாப்பாடுக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கோம். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு காலை உணவு கிடைக்காவிட்டால் கல்வி பெறுவதும் சரியான வளர்ச்சி அடைவதும் மிகவும் பாதிக்கப்படும் என்றதனால் ஒரு முன்னுதாரணமாக போன செப்டம்பர் 15 என் தொகுதியில் மதுரை மாநகரத்தில் துவங்கி வைத்தோம். அது பைலட் ஒரு மாடல் ஸ்கீம். அன்னைக்கு என் தொகுதியில் எல்லா பள்ளியிலையும் ஆரம்பித்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 பள்ளியில் ஆரம்பித்தோம். இப்போ பாக்கி பல 10,000 பள்ளிகளில் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துடைய நிதிநிலை பற்றாக்குறை இதெல்லாம் பேசுறது எந்த அளவுக்கு முக்கியமோ, ஏன்னா ரொம்ப கடனில் போய் மூழ்கிட்டா எந்த அரசாங்கம் நிர்வாகமும் செயல்பட முடியாது. ஆனால் அதை விட முக்கியம், ₹1 செலவு பண்ணால் குறிப்பாக எந்த கொள்கைக்காக எந்த இலக்கை அடைய எந்த காரணத்துக்கு யாருக்கு பலனடையும் வகையில் செலவு பண்ணுறது என்றது ஒரு முக்கியமான ஆசிட் டெஸ்ட், ஒரு வரையறை ஒரு அரசாங்கத்துக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 12 ரூபா 40 பைசான்னு சொல்கிறாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 12 ரூபா 40 பைசாவுக்கு ஒரு ஒரு மாணவருக்கு சிறந்த உணவு வழங்கி, இப்போ மதுரை மாநகராட்சிக்கு மொத்தமாக 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு மாதத்துக்கு ஆகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே சிறந்த செலவு பண்ணவே முடியாது. இதோடைய இம்பேக்ட், இந்த இதோடைய பலன், இதோடைய 10 வருஷம் 20 வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய விளைவுகள் மிக சிறப்பான ஒரு விளைவாக இருக்கும். ஏன்னா ஒரு சமுதாயம் நியூட்ரிஷன் எஜுகேஷன் பெற்ற இளைஞர்களை அதுக்கு தான் பெரிய சொத்து, அது சமுதாயத்துக்கு சொத்து. அந்த சொத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த இந்த நிதியை வச்சு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் பல நன்மை செய்திருந்தாலும் இந்த திட்டம் இருக்கிறதுலேயே ஒரு சிறப்பான திட்டம். அது டிசைனில், அது கொள்கையில், நோக்கத்தில் எல்லா சிறப்பு, அதற்கு மேல் சிறப்பு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இந்த நிதிக்கு இந்த பலனை கிடைக்கும் வகையில் செய்கிறது மிகவும் சிறப்பான திட்டமாக கருதுகிறேன். சார், இல்லை சந்திரன் 1 வெற்றி வந்து இது வந்து மாணவர்களுக்கு உந்துதலாக இருக்கு. நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்காக கேட்டேன், இந்த திட்டத்துக்கு வந்திருக்கேன், இந்த திட்டத்தை பற்றி கேட்டுங்க.